85% 80% அந்த முழு அளவையும் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா, பட் இன்றைக்கி உள்ள மாறிட்டு இருக்க சூழலில், போட்டி நடந்த சூழலில் நம்ம ஒரு சேஃபாக இருக்கிறதும் அவசியம். நேஷனலைஸ் பேங்க் வாங்கினா நல்லா இருக்குமா, அல்லது ஒரு தனியார் வங்கிகளில் போய் வாங்கினா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்போம். ராத்திரியெல்லாம் தூங்காமல் உட்காந்துருப்பாங்க, நான் கடன் வாங்கிட்டேன், நான் இவ்வளோ கட்டுறேன். அது தவிர நமக்கு வாடகை வருது, இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் வருது, அது தவிர வீட்டோட மதிப்பு ஏறுது. ஸோ இவ்வளோ அட்வான்டேஜும். நாணய மேடம் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். கார்த்திகேயன் நிதி ஆலோசகர் பேசுகிறேன். வீட்டு கடன் எவ்வளோ வாங்கலாம், எவ்வளோ வரைக்கும் கட்ட முடியும் அப்படிங்கிறத ஏற்கனவே முந்தைய வீடியோகளில் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு 85% கடன் கொடுக்குறாங்க, அவ்வளோயும் வாங்கணுமா, அல்லது 50% தான் சம்பளத்தில் கடன் கொடுக்குறாங்களே அவ்வளோயும் வாங்கணுமா அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக 85% கடன் கொடுத்தா கூட அதை வாங்கணுமா? கண்டிப்பாக ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில் அந்த 85% கடன் கிடச்சிதுன்னா அதை வாங்கிக்கலாம். ஆனால் கொஞ்சம் போக 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 உங்களோட சேவிங்ஸ் ஹேபிட்டும் டிசிப்ளினும் ஃபினான்ஷியல் டிசிப்ளினும் அதிகமாக ஆக, உங்கள் பணத்தை நீங்கள் வேறு இடங்களில் சேமித்து வச்சு அதை இன்வெஸ்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணும்போது உங்கள்கிட்ட கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ இருக்கும். அந்த கேஷ் ஃப்ளோ இருக்கும்போது நீங்கள் அடுத்தடுத்த வீடுகள் வாங்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக 85% 80% அந்த முழு அளவையும் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா, நாளைக்கு இஎம்ஐ கட்டுறது அப்படிங்கிறது வந்து 50% சம்பளத்தில் கட்டணும் அப்படிங்கிறத விட அது ஒரு 25% 30% இருந்தால் நிச்சயமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா கடன் வந்து அதிகமாகும்போது நம்ம லைஃப்பில் ஒரு ப்ரெஷர் ஆரம்பிக்குது. அந்த மன அழுத்தம் வந்து நமக்கு வேலையை பார்த்துக்கிறதும் சம்பளத்தை தக்க வச்சுக்கிறது இது எல்லாத்துக்குமே அது ஒரு அந்த அது அது ஒரு அந்த எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு அந்த மன அழுத்தம் இல்லாமல் இருக்க முடியும். பட் இன்றைக்கி உள்ள மாறிட்டு இருக்க சூழலில், போட்டி நிறைந்த சூழலில் நம்ம ஒரு சேஃபாக இருக்கிறதும் அவசியம். அப்படி இருக்கும்போது சேமிப்பு பழக்கமும் ஃபினான்ஷியல் டிசிப்ளினும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு 70% கடனை நிறுத்திக்கலாம். ஏன்னா 85% கொடுத்தா கூட 70% வந்து உங்களுக்கு 30% உங்கள் வீட்டில் உங்களோட ஹோல்டு இருக்கும். இப்போ ஒரு வீடு விலை வந்து ஒரு 50 லட்சரூபா அப்படின்னா 70% வந்து 35 லட்சரூபா உதாரணத்திற்கு, அல்லது 30 லட்சரூபாய்க்கு வாங்குகிறோம் 60%னா உங்கள் வீட்டோட மதிப்பில் 50% 20 லட்சரூபா உங்கள் பணமாக இருக்குது. நாளைக்கு எதுவும் ஒரு ப்ராப்ளம்னு ஒன்று வந்தால் கூட நாளைக்கு அந்த வீடை விற்றுட்டு அந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது உங்களோட சேவிங்ஸ் 20 லட்சரூபா உள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கடனை திருப்பி செலுத்திக்கிட்டே வர கொஞ்ச நாள் கழித்து இந்த 70% கடனும் 60% அல்லது 50% மாறிடும். ஒரு வீட்டில் வீட்டு மதிப்பும் விலையேறும்போது நாளைக்கு 50 லட்சரூபா வீடு ஒரு கோடி விற்கும்போது உங்கள் கடன் அளவு வந்து பார்த்திங்கன்னா 20 லட்சரூபா இருக்கும். அப்போ 20% மாறிடும். உங்களுக்கு வாழ்க்கையில் அது ஒரு பெரிய தன்னம்பிக்கையும் பிடிப்பும் கொடுக்கும். ஏன்னா அந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே அந்த லோன் பகுதி 20 லட்சரூபாயும் கேஷ் பகுதி 80 லட்சரூபாயும் வந்துடுது. அந்த கேஷ் பகுதி சேமிப்புங்கிறது நம்ம வந்து நினச்சிட்ருக்குறோம் ஒரு பணத்தை இன்சூரன்ஸ்லேயோ அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ முதலீடு பண்ணி சேமிக்கிறது கண்டிப்பாக ஒரு முதலீடு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கடன் வாங்கி அந்த கடனை நீங்கள் திருப்பி செலுத்திக்கிட்டே வரும்போது அந்த கடன் வந்து 35 லட்சரூபா வாங்கின கடன் நாளைக்கு ஒரு 20 லட்சரூபா அளவு குறையும் போது வீடோட மதிப்பும் 50 லட்சரூபாலேருந்து 1 கோடிக்கு ஏறும்போது உங்களுக்கு 20 லட்சரூபா கடன் 1 கோடி வீடு. அப்போ 80 லட்சரூபா அந்த மிச்சம் இருக்கிற பணம் கேஷ் வந்து உங்களோட சேமிப்பாக தான் கன்சிடர் பண்ணப்படும். அப்போ இந்த மாதிரி ஒரு வாய்ப்போ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோ இந்த ஹோம் லோன்லேயும் வீடு வாங்குறதையும் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால் 85% 70% ஆக்கி அல்லது 60% ஆக்க ஆக்க நம்ம ஒரு கான்ஃபிடெண்ட்டாக லோன் கட்ட முடியும். இது ஒரு விஷயங்க. அது மாதிரி சம்பளத்துலேயும் 50% இல்லாமல் 30% 25% இருக்கிற அளவுக்கு உங்கள் சம்பளமும் அதிகமாகவும் உங்கள் கடனும் குறைச்சலாகவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொட்டீன் லைஃப் வந்து ரொம்ப நம்பிக்கையாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அதனால் உங்களோட இலக்கு வந்து கண்டிப்பாக 50% ரீபேமெண்ட் இல்லாமல் குறைக்கிறதாகவும் 85% இல்லாமல்
70% 60% இருக்கிறது தான் உங்களோட குறிக்கோளாக இருக்கணும். ஆனால் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிற போது தான் நம்ம அதிகபட்ச கடன் வாங்கணுமே தவிர முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து குறைச்சலாக இருந்தால் இட் இஸ் குட் ஃபார் அவர் லைஃப். ஒன்று, சரி, இதை வாங்கும்போது நமக்கு சில சந்தேகம் வரும். ஒரு நேஷனலைஸ் பேங்க் வாங்கினா நல்லாயிருக்குமா, அல்லது ஒரு தனியார் வங்கிகளில் போய் வாங்கினா நல்லாயிருக்குமா அப்படின்னு கேட்போம். நிறைய பேர் கேட்குறது உண்டு. இதில் தனியார் வங்கிகள் அப்படின்னு சொன்னாலே அதில் 2-3 டைப் இருக்குது. ஒன்று வந்து ரெப்யூட்டட், ஒரு நேஷனலைஸ் பேங்க் அளவுக்கு ரொம்ப காலமாக இந்த துறையில் இருக்கிற ஒரு HDFC போன்ற வங்கிகள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப காலமாக அந்த துறையில் இருக்காங்க. அது தவிர இந்த HDFC-யை பற்றி சொல்லப்போனால் அவங்க வந்து LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ், HDFC எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு தனியார் நிறுவனம் மாதிரி தான். அது வந்து ஒரு பொதுத்துறை வங்கி கிடையாது. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப காலமாக கடன் கொடுத்துட்ருக்காங்க. ஈவன் ஒரு காலத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு கூட, அல்லது பல மாநில அரசு ஊழியர்களுக்கு இந்த HDFC வங்கி தான் முன்னாடி வந்து கடனே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில். அப்புறம்தான் நிறைய கம்பெனிகள் லோன் கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க. அப்போ நம்ம வந்து தனியார் வங்கி அப்படிங்கிற வகையில் இந்த மாதிரி நிறுவனங்களை பார்க்க வேண்டியதில்லை. அது தவிர நான் பேங்கிங் ஃபினான்ஸோ அல்லது அதர் ரெப்யூட்டட் ப்ரைவேட் ஃபினான்ஸ்னு இருக்காங்க. அது மாதிரி ஒரு 10 கம்பெனி இருக்கிறாங்க. அந்த கம்பெனியில் வாங்கலாமா, தனியார் வங்கிகளோ அல்லது நான் பேங்கிங் ஃபினான்ஸோ? ஸோ பொதுவாக தனியார் வங்கிகள் எல்லாரும் ஒரே பேட்டர்னில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் நான் பேங்கிங் ஃபைனான்ஸோட ஒர்க் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களோட செலவு, அவங்களோட லாபம் சம்பாதிக்கிற நோக்கம் இது எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இந்த ரிஸ்க் அண்ட் ரிவார்டுன்னு சொல்லும்போது அவங்க அதிகமாக ரிஸ்க் எடுப்பாங்க. எல்லா சாதா கொடுக்கக்கூடாத ஒரு ரொம்ப கஷ்டமாக லோன் அண்டர்ரைட் பண்ணுறது கூட அவங்க வந்து அண்டர்ரைட் பண்ணி அந்த லோனை கொடுக்க லீவரேஜ் எடுப்பாங்க. நான் கொஞ்சம் கூட தரேன் அப்படின்னு. ஏன்னா அந்த நான் பேங்கிங் ஃபைனான்ஸ்க்கு அதுதான் எட்ஜ். அவங்க அதில் தான் ஸ்கோர் பண்ண முடியும். எல்லாரும் ஒரு நல்ல லோனுக்கு, நல்ல சேலரி வாங்கி ஒரு நல்ல வேல்யூ உள்ள வீட்டுக்கு கடன் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி வந்து தனியார் வங்கிகளோ அல்லது பொதுத்துறை வங்கிகளோ கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வேலை தன்மை மோசமாக இருக்குது, அல்லது சம்பளம் வந்து குறைச்சலாக இருக்குது, அல்லது அந்த இடத்தோட மதிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கும்போது நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி முன் வராங்க இல்லையா ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கோ, அப்போ இவங்கெல்லாம் என்னென்னா கண்டிப்பாக கொஞ்சம் கூட ரேட் வச்சு தான் சம்பாதிக்க பார்ப்பாங்க. ஸோ அப்போ நான் பேங்கிங் ஃபினான்ஸோட தன்மை வேறு, ப்ரைவேட் ஃபினான்ஸோட தன்மை வேறு, அல்லது பொதுத்துறை வங்கிகளோட கிட்டத்தட்ட பொதுத்துறை வங்கிகளும் தனியார் வங்கிகளும் ஒரே நோக்கத்தில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இதில் நிர்வாகம்ங்கிறது பார்க்கணும். தனியார் வங்கிகளோட நிர்வாகம் வந்து அவங்களோடது வந்து கண்டிப்பாக அவங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரு லோனை அண்டர்ரைட் பண்ணுறதுலேருந்து அது பிக்கப் ப்ராசஸ் பண்ணி கடகடன முடித்து அதுக்கப்புறம் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் அப்படிங்கிறது பார்க்கணும். அது வந்து கண்டிப்பாக வந்து நிறைய நேரங்களில் தனியார் வங்கிகள் ஒரு எட்ஜ் இருக்க தான் இருக்குது. ஆனால் பொதுத்துறை வங்கிகள் வந்து ஒரு பர்சனலைஸ்டு சர்வீஸ் அப்படின்னு போனால், நம்ம ஒரு மேனேஜரை பார்க்க போகிறோம், அவர் வாங்கன்னு சொல்கிறாரு, காஃபி கொடுக்குறாரு, உங்கள் லோன் எப்படி இருக்குது, போயிட்டுருக்கா, கட்டிடுறீங்களா, எப்படி இருக்குன்னு ஒரு இந்த ஒரு பர்சனல் இன்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அது பொதுவாக வந்து பொதுத்துறை வங்கிகளில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொதுத்துறை வங்கிகளோட தன்மை பார்த்திங்கன்னா ரொம்ப ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக, ரொம்ப எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணி ஒன்று பார்த்து பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, அதனால் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஒரு நல்ல மேனேஜர் கூடயோ நமக்கு வந்து அக்கௌண்ட் ரொம்ப காலமாக இருந்து கிரெடிபிலிட்டி இருந்து ரிலேஷன்ஷிப்பும் இருந்தால் ஜஸ்ட் லைக் தட் அவங்க ஒரு 3 நாளில் கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் பொதுத்துறை வங்கிகளில் இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜும் உண்டு, ஒரு டிஸ்அட்வான்டேஜும் உண்டு. தனியார் வங்கிகளில் எல்லாத்துக்கும் ஒரே சிஸ்டம், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சர்வீஸ் சிஸ்டம் எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதனால் தனியார் வங்கிகளாக இருந்தாலும் பொதுத்துறை வங்கிகளாக இருந்தாலும் உங்களுடைய பர்சனலைஸ்டு கஸ்டமைஸ்டு சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி முடிவு எடுக்கலாம். ரெண்டுமே நாட் பேடுன்னே சொல்லலாம், ரெண்டுமே ஓரளவு நல்லதுன்னே சொல்லலாம். நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் போகும்போது உங்களுடைய தேவை, உங்களுடைய சூழல், உங்களுக்கு கடன் கிடைக்காதுங்கிற கட்டம் இருந்து, அல்லது பரவாயில்ல இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நான் பேங்கிங் ஃபைனான்ஸையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வீட்டு கடன் வாங்கும்போது லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மாக எல்லாருக்கும் இது ஒரு கேள்வி வரும். நான் வந்து 20 வருஷம் லோன் போடுறேன், அல்லது 25 வருஷம் லோன் போடுறேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்ரப்டாக ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு இஎம்ஐயை பெருக்குவாங்க, மொத்தமாக 25 வருஷம் போட்டு பெருக்கிடுவாங்க. பெருக்கிட்டு நான் வந்து 20 லட்சரூபா கடன் வாங்குகிறோம், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 20 லட்ச ரூபாய்க்கு ஒரு தம்ப் ரூல் இருக்குது, 1 லட்ச ரூபாய்க்கு 1000 ரூபாய் அசலும்
பிரின்சிபலும் சேர்ந்து அப்படின்னு ஒரு தம்ப் ரூல் இருக்குது. கிட்டத்தட்ட அதுதான் 9% அதுதான் வரும். ஸோ முன்ன பின்ன இருக்கும். அப்போ 20 லட்சரூபா கடன் வாங்குறோன்னா 20,000 ரூபா கட்டுறோம்னு வச்சுக்கோமே. 20,000 × 20 வருஷம் அப்படின்னு சொன்னால் அப்போ கிட்டத்தட்ட 12 மாதத்துக்கு எவ்வளோ கட்டுறோம் ஒரு வருஷத்துக்கு? அப்போ 20,000னா 2,40,000 கட்டுறோம். 2,40,000 × 20 வருஷம் அப்போ எவ்வளோ ஆச்சு? 48 லட்சரூபா கட்டுறோம். இதுதான் கணக்கு. நான் வாங்கினது 20 லட்சரூபா, 48 லட்சரூபா கட்டுறாமே. இதை பார்த்து பயந்து போய் நிறைய பேர் ராத்திரியெல்லாம் தூங்காமல் உட்காந்துருப்பாங்க. நான் கடன் வாங்கிட்டேன், நான் இவ்வளோ கட்டுறேன், என் மாதம் மாதம் இது போகுது, திருப்பி வந்து எங்களுக்கு வந்து நான் இவ்வளோ கட்டுறேன், வீடோட விலை, வீடு வாங்கின விலை இவ்வளோ தான், நான் கட்டுற பணம் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது இப்படின்னு சொல்லி தன்னை பயமுறுத்திக்கிறதுக்காக பல காரணங்களை கண்டுபிடிச்சி தானாகவே டெய்லி 1/2 hour பயப்படுவாங்க. அப்படிலாம் பயப்பட தேவையில்லைங்க. இன்றைக்கி யாரும் உங்களை வந்து தொந்தரவு பண்ணல, வீட்டு வாசலில் கடன்காரங்களாக வந்து அவங்க நிற்கிறதில்ல. அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து இது 48 லட்சரூபாங்கிறது ஒரு பெரிய ஃபிகராக தெரியும். இதை நண்பர்கள்ட்ட சொல்லும்போது வீட்டில் உள்ளவங்க, சொந்தக்காரங்க அல்லது லேடிஸ்கிட்ட, நம்ம லேடிஸ்கிட்ட வேண்டாம், வீட்டில் உள்ளவங்கள்ட்டலாம் பேசும்போது எல்லோரும் பயப்படுவாங்க கன்சர்வேட்டிவாக திங்க் பண்ணும்போது. பட் கடன் வாங்கிறது, கடன் ஒரு நெம்புகோல், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இட்ஸ் எ லீவரேஜ். அந்த 20 லட்சரூபாய்க்கு நம்ம வந்து லோன் வாங்கினா 30 லட்சரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டியோ 25 லட்சரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம். இதில் என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்க்கலாம். ஒன்று, கடன் கட்டுறது மட்டும் இல்லை, ஒன்று இந்த வீட்டுக்கு வாடகை வருது, அது ஒரு 7,000 or 10,000 வாடகை இருக்கும். ஒன்று அந்த வாடகைக்கு விடுவோம், அது பணம் இன்கமாக வரும். இல்லைன்னா ஒரு வாடகை வீட்டில் இருந்திருப்போம், அந்த 7,000 or 10,000 நமக்கு வாடகை இல்லாமல் போயிடும். அப்போ 20,000 × 10,000 நமக்கு வந்து வாடகையாகவே சரியாக போயிடுது. அப்போ பாக்கி 10,000, இந்த 20,000 கண்டிப்பாக எல்லாமே வட்டியாக இருக்க போகிறதில்ல, அதில் ஒரு 4,000 or 3,000 அசலாக தான் இருக்கும். அப்போ 16,000 தான் நம்ம வந்து கையை விட்டு போகுது. 16,000 தான் நம்ம கவலைப்படணும், இந்த 4,000 போட்டு பெருக்கக்கூடாது. அப்போ 16,000 என்ன தான் போகுது அப்படின்னா, அது வந்து இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம், பணத்துக்கான மதிப்பு. வட்டி எதுக்காக போடுறோம்? 1 லட்சரூபா பணம் கொடுத்து அடுத்த வருஷம் அதையே ஒரு நண்பர்கிட்ட திருப்பி கொடுத்தோம், கடன் வாங்கிட்டு ஒரு நண்பர்கிட்ட 1 லட்சரூபாய் வாங்கிட்டு திருப்பி கொடுத்தோம்னா, அவர்கிட்ட திருப்பி 1 லட்சரூபாயே கொடுத்தா அவருக்கு நஷ்டம். 1,08,000 நம்ம கொடுத்தா தான் அந்த இன்ஃப்ளேஷனில் அவங்களுக்கு அந்த பணமே மேட்ச் ஆகும். அப்போ 1,00,000 இந்த வருஷத்தோட 1 லட்சரூபா ஈக்குவல் டு அடுத்த வருஷத்தோட 1,08,000 மாறுது. அப்போ அந்த 1,08,000 மாறும்போது ரெண்டும் ஒரே வேல்யூ தான். அப்படி இருக்கும்போது ஒரு பணத்துக்கு நீங்கள் வட்டிக்கு கட்டுற பணம், வட்டிக்காக கட்டுறது வந்து இன்ஃப்ளேஷனையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். 7% இன்ஃப்ளேஷன், உதாரணத்துக்கு 7% வச்சுக்கிட்டோம்னா, இப்போ வந்து 20 லட்சரூபா கடன் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம ரொம்ப நீண்ட காலத்தன்மையில 20 வருஷம் கட்டும்போது அந்த இன்ஃப்ளேஷன்லேயே பணத்துக்கான மதிப்பு குறைஞ்சிரும். மதிப்பு குறைஞ்ச பணத்தை கட்ட போகிறோம், அதனால 9% வட்டியில் 7% இன்ஃப்ளேஷன் போயிடுச்சுனாலே பாக்கி 2% தான் நம்ம வந்து அதிகமாக வட்டி கட்டுறோம் அப்படின்னு நினச்சிக்கணும். அது தவிர நமக்கு வாடகை வருது, இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் வருது, அது தவிர வீட்டோட மதிப்பு ஏறுது. ஸோ இவ்வளோ அட்வான்டேஜும் ஒரு முடிவு எடுக்கிறதுனால, வீடு வாங்கணும், கடன் வாங்கியாவது வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும்போது இதுக்கு இவ்வளோ மதிப்பு கிடைக்குது. எல்லாத்தையும் தாண்டி சொந்த வீட்டில் நம்ம நிம்மதியாக தங்கி ஒரு படுத்து நம்ம வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை சிந்திக்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தானே, அதை ஏன் பயன்படுத்திக்க கூடாது? இல்லை, கடன் வந்து லாங் டேர்ம் பெஸ்ட்டா ஷார்ட் டேர்ம் பெஸ்ட்டா? அதில் வந்து ஒரு உதாரணத்துக்கு 3 டேர்ம் பார்க்கலாமே, 1-20 வருஷம் பார்க்கலாம், அல்லது 25 வருஷம்லாம் கொடுக்குறாங்க, கிடச்சா 25 வருஷம் கூட ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம 20 வருஷத்தை பார்க்கலாம், 20 வருஷம் ஒன்று, 15 வருஷம் ஒன்று, 10 வருஷம் ஒன்று. மூணுத்துக்கும் இவங்க பொதுவாக என்ன கணக்கு போடுறாங்கன்னா, நான் 20 வருஷம்னா இவ்வளோ கட்டுறேன், உதாரணத்துக்கு 20 லட்சரூபா லோனுக்கு 20 வருஷம்னா நான் வந்து 48 லட்சரூபா கட்டுறேன், பட் 15 வருஷத்துக்கு நான் அவ்வளோ கட்டலை, 10 வருஷத்துக்கு நான் அவ்வளோ கட்டலை, குறைச்சலாக தான் கட்டுறேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பணம், அவங்க கொடுக்குற பணம் நம்ம கையில் இருக்கும்போது அவங்களுக்கு வட்டி கொடுத்து தானே ஆகணும். ஆனால் அந்த வட்டிக்கு நம்ம வாங்குறதுனால என்ன லாபங்கிறதையும் நம்ம பார்க்கணும், அதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஆனால் 10 வருஷம் கட்டும்போது என்னென்ன பிரச்சனை வருது? நான் சீக்கிரம் லோன் அடைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கடனை எடுத்து 10 வருஷமாக மாற்றிக்குவோம். மாற்றினப்புறம் அதிக 10 வருஷம் ஆக்கினதுனால வட்டி விகிதம் மாறிடுச்சார்னா வட்டி மாறவே மாறாது. ஒரு உதாரணத்துக்கு 8.6 இன்ட்ரெஸ்ட்னா 10 வருஷத்துக்கும் 8.6 தான், 15 வருஷத்துக்கும் 8.6 தான், 20 வருஷத்துக்கும் அந்த 8.6 தான்.
வட்டி ஒன்று நம்ம ஒன்றும் மாறலை. ஆனால் நம்ம கட்டுற அசல் அதிகமாக போகும்போது அசல் இமிடியேட்டாக குறைய குறைய இந்த இஎம்ஐ சிஸ்டத்தில் நமக்கு வந்து அதிகமாக அசலை அதிகமாக செலுத்த ஆரம்பிக்கிறோம். அதனால தான் நம்ம கட்டுற அமௌண்ட்டு 10 வருஷத்தில் முடியுது, 10 வருஷத்தில் கட்டுறதுனால வட்டியும் குறையுதே தவிர வட்டி விகிதம் அப்படிங்கிறது எந்த கட்டத்துலேயும் மாறலை. அதனால் வட்டி மாறலை, வட்டி அதிகமாக கட்டலை. நம்மக்கிட்ட பணம் ரொம்ப நாளைக்கு தேங்கி இருக்குது, அதனால் நம்ம வட்டி கொடுக்குறோம். ஒன்று. ரெண்டாவது, லாங் டேர்ம் ஏன் நல்லது அப்படின்னா, லாங் டேர்மில் உங்களுக்கு ஒரு லீவரேஜ் கிடைக்குது, உங்களுக்கு ரொம்ப கேஷுவலாக ஒரு எந்த விதமான ஒரு அழுத்தமும் இல்லாமல் ரொம்ப நிதானமாக கட்டலாம். உங்களுக்கு சேலரி ஏறிடும், அது நாளைக்கு வந்து உங்கள் குழந்தைங்க எல்லாம் கூட நாளைக்கு வளர்ந்து பெருசாகிடுவாங்க. அதனால் ஒரு 5 லட்சரூபா பிரின்சிபல் இருந்தால் கூட சாதாரணமாக ஜஸ்ட் லைக் தட் மிச்சம் கூட அடைச்சிட்டு போகலாம். ஆனால் 10 வருஷத்தில் கட்டும்போதெல்லாம் என்ன நடக்குதுன்னா, மற்ற எல்லா செலவுகளையும் கட்டுப்படுத்தி வேறு எந்த லோனுக்கும் போக முடியாமல் எலிஜிபிலிட்டி எல்லாத்தையும் குறைச்சி நம்ம வந்து ஷார்ட் டேர்மில் கட்டி அது அந்த ஒரு லோன் மட்டும்தான் வாங்க முடியுங்கிற நிலைமைக்கு வந்து அந்த ஒரு லோனையும் கட்டிகிட்ருக்க நிலைமையில் நம்ம இருப்போம். அடுத்த ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வந்தால் கூட நாளைக்கு எலிஜிபிலிட்டி கிரைசிஸில் மாட்டிக்குவோம். ஏன்னா இதை ரொம்ப ஷார்ட் டேர்ம் போட்டு நிறைய இஎம்ஐ கட்டுறதுனால நமக்கு வந்து இது ஒரு பெரிய அழுத்தத்தையும் கொடுக்கும். அந்த மாதம் மாதம் இஎம்ஐ கட்டணும். ரெண்டாவது, ஏதாவது ஒரு மாதத்தில் ஜாப் லாஸோ அல்லது இன்கம் குறைச்சலாக வந்துச்சுன்னா நாளைக்கு டீஃபால்ட் ஆகும். பட் லாங் டேர்ம் போட்டு நாளைக்கு அதை ஒழுங்காக கட்டி அதில் வந்து பிரின்சிபல் கூட எடுத்து அடைக்கலாம். ஆனால் ஷார்ட் டேர்ம் போட்டு கட்ட முடியாமல் 4 தடவை டீஃபால்ட் ஆச்சுன்னா நம்ம சிபில் ஸ்கோர் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால் எப்போவுமே லாங் டேர்மை ப்ரிஃபர் பண்ணிவிட்டு வேணுங்கிறப்ப பிரின்சிபல் அடைச்சிக்கிறது தான் ரொம்ப நல்லது.